வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை சிறையில் உள்ள 28 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா சட்டப்பேரவையில் மீண்டும் ஒருமனதாக நிறைவேற்றும். சட்டம் இயற்ற மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. மனசாட்சியை உறங்க செய்துவிட்டு எங்களால் ஆட்சி நடத்த முடியாது என்பதை பிரகடனமாகவே இந்த மாமன்றத்தில் தெரிவிக்க நான் விரும்புகிறேன். மீண்டும் மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு அதிமுக பாமக வரவேற்பு. மேலும் ஒரு வல்லுநர் குழு அமைத்து மீண்டும் ஒரு சட்டத்தை இயற்ற பாஜகவின் நயினார் நாகேந்திரன் கோரிக்கை. மீண்டும் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா நிறைவேற்றப்பட்ட சூழலில் ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி பயணம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். சட்டப்பேரவையில் தன்னை அதிமுக என குறிப்பிட்டு பேசிய ஓ பன்னீர்செல்வம் எப்படி அனுமதிக்கலாம் என சபாநாயகருடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குவாதம். பேரவைத் தலைவர்களே, நான் சொல்றேங்க பாருங்க, பெரும்பான்மை சட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் பேசுறாங்க, உட்கார சொல்லுங்க. நான் ஒரு முன்னாள் முதலமைச்சர்ங்கிற முறையில அவர் பேச அனுமதி கேட்கும் போது நீங்க பேசக்கூடாது, நான் சொல்ல முடியாது. இல்ல கேளுங்க, நான் சொல்றேன். எப்படி ஆயிரம் நீங்க பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை அவமதித்த வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை. மேல்முறையீடு செய்யும் வகையில் ஜாமீன் வழங்கியது குஜராத் நீதிமன்றம். ராகுல் காந்திக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவை எதிரே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தர்ணா. கும்பகோணத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி ரயில் மறியல். ஜே பி நட்டாவை சந்திக்க டெல்லி புறப்பட்டு சென்றார் அண்ணாமலை. தன்னை அதிமுகவினர் விமர்சிப்பதை வரவேற்பதாக பேட்டி. டெல்லி, ஒடிசா, பீகார், ராஜஸ்தான் மாநில பாஜக தலைவர்கள் மாற்றம். தேசிய தலைவர் ஜே பி நட்டா அதிரடி. கோவை நீதிமன்ற வளாகத்தில் மனைவி மீது அமிலம் வீசிய கணவர் கைது. காயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதி. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுபானம் மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் பொருளா என உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு மதுபான கடையை உள்ளதாக டாஸ்மாக் தரப்பில் கூறியதால் கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறை ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தல். தூத்துக்குடியில் சாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறி தூய்மை பணியாளர் தற்கொலை. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். ஹோலி பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் மீண்டும் திருப்பூர் வருகை. அச்சமின்றி பணியாற்றலாம் என விழிப்புணர்வு ஏற்படுத்திய காவல்துறையினர். கிருஷ்ணகிரி அருகே காதல் மனம் முடித்தவர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் 2 குற்றவாளிகள் சரண். பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 2 இளைஞர்கள் சேலம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கிருஷ்ணகிரி படுகொலை வழக்கில் அதிமுக கிளைச் செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பதில். அதிமுக கிளைச் செயலாளர் என்று கூறியதை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் அமளி.
தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. மீண்டும் 44,000 ரூபாயை தாண்டியது.